இன்னைக்கு செல்வி சோம் குக்கிங்ல என்னமா செய்ய போறீங்க? தக்காளி ஜாம் தான் செய்ய போறோம். கரெக்ட்ல தக்காளி எடுத்து நல்லா அரிஞ்சு வச்சிருக்கோம். நாலு நாளா நாலு நாளா தக்காளி வேக போட்டுப்போம். சரி, தக்காளி அந்த பாத்திரத்துல போட்டுக்கோ. தக்காளி இப்படி செஞ்ச நாய் வதங்கிட்டோம். வதங்கினோம்னா 200 கிராம் பீன் எடுத்துட்டேன், அதை போட்டுக்கோ. அரை கிலோ தக்காளி, 200 கிராம் சீனி, அதை போட்டுக்கோ. மூடி வச்சு எவ்வளவு நேரமா வேணும்? ஒரு 5 நிமிஷம் தான் போறோம். எந்த அளவு திக்காயிருக்கு திறந்து பாத்துக்கோ. இந்த அளவு திக்காயிருக்கு இன்னும் திக்காகும். தக்காளி சாம்பார் நல்ல திக்காயிடுச்சு, கொஞ்சோடு உப்பு போட்டுக்கோ. ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கோம். இந்த ஸ்வீட்டை எடுத்து கொடுப்போம். நல்ல கிளறி விட்டுக்கோம். நல்லா ஸ்மெல்லே நல்லா இருக்கு. இது இப்படியே இருக்கட்டும். இந்த இந்தி திராட்சைலாம் வறுத்துப்போம். இந்தி திராட்சை வரைக்கும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிப்போம். ஒரு 10 முந்திரி, ஒரு 25 கிராம் திராட்சை, ஒரு 20 பேரிச்சம்பழம் அரிஞ்சு வச்சிருக்கேன். எல்லாத்தையும் நெய்யில போட்டு வதக்கிப்போம். எல்லாத்தையும் நெய்யில போட்டுப்போம். நல்லா செவ்வர வதக்கிப்போம். முந்திரி திராட்சை பேரிச்சம்பழம்ல வதங்கிருச்சு. இப்போ அந்த ஜாமில் போட்டுக்கோம். எல்லாத்தையும் ஜாமில் போட்டுக்கோம். நல்லா கிண்டி நெய் ஊற்றி கிளறி விட்டு இறக்கி வச்சிடும். ரெடியாயிடும். இறக்கி வச்சிடும். சூப்பரான தக்காளி ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.